பிரபு பிரசாத் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சாயி பாஜி செய்யலாம். சாயி பாஜி சிந்தி ஐட்டமாக இருக்கு. கீரை குழம்பு டிஃப்ரெண்ட் வகையில் சிந்தி செய்கிற வகையில் நம்ம செய்யலாம் இன்னைக்கு. இதுக்கு தேவையான பொருள்கள் பாலக்கீரை, சொய்கீரை, அரைக்கீரை, வெந்தயக்கீரை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே வெரைட்டி கீரை கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சு ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன். சீரகம், பெருங்காயம், மஞ்சாத்தூள், உப்பு, கேரட் ஒரு அரை கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குற, கொஞ்சோண்டு பீன்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்குற, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், இப்போ ஒரு குக்கரில் கீரை போட்டுட்டு இருக்கிற, கடலைப்பருப்பு போட்டுட்டு இருக்கிற, இஞ்சி, பச்சை மிளகாய், கேரட், உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுட்டு இருக்கிற ஒரு அரை உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், நான் அது காட்டுறதுக்கு மறந்துட்டேன், அது இப்போ போட்டுட்ருக்குறேன். தக்காளி, மஞ்சாத்தூள், கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றலாம். பருப்பு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். குக்கர் மூடிட்டு ஒரு மூணு நாள் விசில் வந்தால் கீரையும் பருப்பும் வெந்து போயிடும். பாருங்க, கீரை வெந்து போச்சு. இப்போ இதில் உப்பு போட்டுட்டு இருக்கிறேன். ஒரு பிளெண்டர் எடுத்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீரைக்கு தாளிச்சிக்கலாம், கொழம்புக்கு தாளிச்சிக்கலாம். கேஸ் மேலே கடாய் வச்சுருக்கிறேன், எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, இப்போ இது குழம்புல சாம்பாரில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கேஸ் மேலே வச்சு பாயில் பண்ணிக்கலாம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். சாயி பாஜி கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாயி பாஜி ரெடி.